ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொர்பா சமையல். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நம்ம அவருக்கு ரொம்ப பிடிச்ச அவுள் வச்சு ஒரு பாயசம் செய்ய போகிறோம். இந்த பாயசம் ரொம்ப வித்தியாசமாக, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் சொர்பா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த பாயசம் செய்கிறதுக்கு ஒரு கப்பில் ஒரு அரைக்கப் அளவுக்கு கட்டியான அவுள் எடுத்திருக்கேன். நீங்கள் மெல்லிசான அவுள் கூட எடுத்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ரெண்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சின்ன சின்ன நெல் அந்த தோல்லாம் இருக்கும், அதுக்காக தான் ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கலாம், ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், ஒரு ரெண்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா நம்ம கொழகொழப்பு ஆயிரும், அதனால் வாஷ் பண்ண உடனே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு பல்ஸ் மட்டும், ரெண்டே ரெண்டு திருப்பு மட்டும் திருப்பிக்கலாம். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், பல்ஸ் மோடில் வச்சு ரெண்டே ரெண்டு திருப்பு போதும். ஒன்று ரெண்டாக இது போல் அரைச்சிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு குக்கர், பெரிய குக்கர் எடுத்துக்கலாம். ஒரு லிட்டர் பால் சேர்க்க போகிறோம், அதனால் ஒரு அஞ்சு லிட்டர் அளவுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். நம்ம நிறைய கேக் வெரைட்டிஸ் அதெல்லாம் பண்ணுறப்போ இதை பண்ணியிருக்கோம்ல, அது போல் தான். உங்களுக்கு சர்க்கரை இன்னும் கொஞ்சம் வேணும், ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு கூட நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா கலர் மாறி வரும். ரொம்பவும் நம்மளுக்கு வந்து கருகிடக்கூடாது, அடுப்பை வந்து மீடியம் ஹைக்கு நடுவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்கும். அடுப்பை இப்போ ஸ்லோவில் வச்சுட்டு நான் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு ஆவின் கிரீன் இருக்கும்ல, அதான் சேர்க்குறேன். நீங்கள் முழு கொழுப்புள்ள பால் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது வந்து காய்ச்சாத நம்ம பாக்கெட்லேருந்து அப்படியே எடுத்து ஊற்றுற பால் தான். இப்போது நம்ம வந்து அடுப்பை கொஞ்சம் மீடியம் வச்சுக்கலாம். நம்ம கீழே வந்து அந்த சர்க்கரை வந்து இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்கும். நம்ம இப்போ எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இது போல் நம்ம ஜவ் மிட்டாயெல்லாம் இருக்கும்ல, அது போல் இருக்கும். இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு பால் கொதிக்கிறப்போ அதுவும் நல்லா மெல்ட் ஆயிரும், நல்லா கரைஞ்சி ஒரு கலர் பால் வந்து ஒரு நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வரும். அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, பால் நல்லா கொதிக்கட்டும். அந்த சர்க்கரைலாம் உருகி இது போல் தான் பாருங்கள் கொஞ்சம் கரைஞ்சி வருது. பால் இப்போ கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ கீழே நம்ம கிளறி பார்த்தோன்னா அந்த மாதிரி கட்டியாக எதுவும் இல்லாமல் இருக்கும், எல்லாமே கரைஞ்சிருக்கும், பால் நல்லா பொங்கி வருது. இந்த சமயத்தில் நம்ம மிக்சி ஜாரில் லைட்டாக அரைச்சி வச்சோம்ல அந்த அவுள் சேர்த்துக்கலாம். நீங்கள் அவுளுக்கு பதில் பாஸ்மதி ரைஸ் இல்லை சீரக சம்பா இல்லை வீட்டில் சாதாரண உள்ள பச்சரிசி எதுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேருங்க, ஏன்னா இது ரொம்ப திக்காயிரும். அடுப்பை வந்து இப்போ ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கேஸ்கட் போட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 20-25 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். சில நேரம் விசில் வரும், சில நேரம் விசில் வராது. ஒரு 20-25 நிமிஷம் மட்டும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. அடுப்பு வந்து ரொம்ப கம்மியான ஃபீலே வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு விசில் வந்தது, ஆஃப் பண்ணிட்டேன், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த கேரமலைஸ் பாயசத்துக்கு நம்ம இன்னுமே நெய்யே சேர்க்கலை, அதனால் ஒரு சின்ன பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நான் கொஞ்சமாக முந்திரி பாதாம் வந்து சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காஞ்ச திராட்சை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தோடனேயும் இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு குக்கரோட வெயிட்டு விசிலும் நல்லா வந்து ஆவியெல்லாம் அடங்கிருச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த பால் நம்மளுக்கு கட்டியாகி நல்லா ஒரு க்ரீமியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கொஞ்சம்தான் நம்ம வந்து அவுள் சேர்த்தோம், நல்லா கட்டியாக இருக்குது. ஒரு 20-25 நிமிஷம் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சா தான் இது மாதிரி நம்மளுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம், ஏன்னா இன்னும் நம்ம ஏலக்காய் தூள் சேர்க்கலை. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பாயசம் டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக, உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கேரமலைஸ் சிரப் சேர்த்து கேக் செஞ்சாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கேரமலைஸ் பாப்கார்னும் ரொம்ப பிடிக்கும். அதுபோல் தான் இந்த டேஸ்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை நெய்யோட சேர்த்துக்கலாம். சின்னதாக இது மாதிரி ஒரு கொதி வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக பரிமாறுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண ஜெயந்திக்கு இது போல் நைவேத்தியம் செஞ்சு வைங்க. உங்களுக்கு இந்த பாயசம் பிடிச்சிருந்தா சொர்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் வேலியபிள் கமெண்ட்டை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.